Hi friends, welcome to Chennai Food Recipes. இன்னைக்கு வந்து நம்ம கோல்டன் கிறிஸ்பி பேபி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம பேபி கார்ன்லாம் வாங்கி ரொம்ப சமைச்சிருக்க மாட்டோம். பட் இதுல வந்து நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சோ இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இத வாங்கி கண்டிப்பா உங்க ஃபேமிலில இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேபி கார்ன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேபி கார்னை இந்த மாதிரி நாலு பீஸாக வந்துட்டு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு நல்லா வாட்டர் வந்துட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேபி கார்ன்ஸை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஸ்டவ்லேயே வச்சு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, லைட்டாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 1/4 கப் அளவில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் ரெண்டையும் சேர்த்து அதை வந்துட்டு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். 1/2 லெமனாக இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் சேர்த்து. பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கணும், பட் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முதலே கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி இதை வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ட்ரையாக வந்துட்டு 1/4 கப் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வாட்டர் எதுவுமே சேர்க்க வேணாம், ட்ரையாக தான் வச்சுக்கணும். இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க பேபி கார்ன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணி வடித்து ட்ரையாக எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் வந்துட்டு நல்லா வந்து ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ட்ரை ஃப்ளோரில் லைட்டாக ஒரு கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸ் பண்ணணும், நல்லா வந்துட்டு நம்ம கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃப்ரை பண்ணும்போது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸை 1 பை 1 போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்துட்டு தீஞ்சு போயிடும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி போடும்போதே அந்த ஃபீல் கிடைக்கும், அது வந்துட்டு கிறிஸ்பியாக ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பேபி கார்ன்ஸையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், கோல்டன் கிறிஸ்பி பேபி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டீ டைமுக்கு சூப்பரான ஸ்நாக். இது நீங்கள் பேபி கார்ன் இருந்துச்சுன்னா 1/2 ஹவர்க்குள்ளேயே இந்த ஸ்நாக் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சுலபமாக செஞ்சிடக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.